ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலில் நம்ம 9 வகையான சுண்டல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, காராமணி, ராஜ்மா, ஸ்வீட் கார்ன், கொண்டக்கடலை, இந்த 9 எடுத்திருக்கேன். இது அளவு எல்லாம் நீங்கள் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை எத்தனை பேர் வருவாங்கிறத பொறுத்து மாறும். நான் இன்றைக்கி ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே. அதில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பாசிப்பருப்பு அல்வா, லட்டு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம பாசிப்பருப்பை பொங்கல்லாம் வைக்கும்போது கூட இந்த மாதிரி வறுத்தே நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வாசமாகவும் இருக்கும், சீக்கிரமாக வேகவும் செய்யும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்ல 2 வாட்டி கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சா போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஆனால் மீதி இருக்க எல்லா பயிருமே நம்ம காராமணி ஆகட்டும், பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, ஸ்வீட் கார்னும், ராஜ்மா எல்லாமே குறைஞ்சது 6லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். நம்ம காலையில் பண்ண போகிறோன்னா நைட்டே படுக்க முன்னாடி ஊற போட்டுடலாம். இல்லை சாயந்தரம் தான் நம்ம விளக்கு வைக்க நேரத்துக்கு தான் பண்ண போகிறோன்னா காலையில் ஒரு 8-9 மணிக்கு போட்டோன்னா நம்ம 4-5 மணிக்கு நம்மளோட சுண்டலை ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிறது வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னும் அதே மாதிரி தான் 2 கட் பண்ணி குக்கரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி 1-2 தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பட்டாணி, காராமணி இதை எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நல்லா சாஃப்டாக ஆகிறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன அரப்பு வித்தியாசத்தில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் என்னென்ன சொல்கிறேன். அதே மாதிரி பச்சை பயிரில் நம்ம ஸ்வீட் சுண்டல் தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லா பருப்பையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பயிர் எல்லாத்தையுமே நல்ல சாஃப்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணியை நல்ல தர தரான கொதிக்கும் போது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பை அதில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை உடனே மூடி வச்சிட்டோன்னா 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். இதை விட ரொம்ப வெந்ததுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம போட்டு இதை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், எல்லா சுண்டலுக்கும் தேவையான தேங்காய், கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் தனியாவும் மல்லியும் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிருக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கெமிக்கல் ஃப்ரீன்றதுனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். இல்லை வெள்ளத்தில் கொஞ்சமாக தூசு தும்பு இருந்ததுன்னா இதை கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தனியாவையும் மிளகாவையும் ஒரு ட்ரை சட்டியில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில சுண்டலுக்கு இதை நம்ம மேலே போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம தனியாவையும் மத்தியும் இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவே இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்தாச்சு, தேங்காவும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து ஒவ்வொரு சுண்டலை நம்ம தாளிச்சிடலாம். நான் ராஜ்மா, கொண்டக்கடலை இதெல்லாம் வேகும் போதும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம தாளிக்கும் போது பெருங்காயமும் சேர்க்கணும். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு 10 ராஜ்மா போட்டுக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வேகும்போதே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால உப்பு பார்க்கணும்னா பார்க்க மாட்டீங்கன்னா உப்பு நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு விட்டுடலாம்.
இல்லை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நம்ம முதல்ல அரைச்சி வச்ச இந்த தனியா மிளகாத்தூளை கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிடுவோம். நம்ம அடுத்தது சட்டியில், அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் போட்டுருமா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும். பெருங்காயம், நான் பெருங்காயம் பால் பெருங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்கேன் காராமணி, இதுவும் வேகும் போதே நான் கொஞ்சம் அரை உப்பு போட்டிருக்கேன். கடுகு ஃபுல்லாக பொரியட்டும். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச இந்த மிளகாய் தனியா பவுடரையும் போட்டு 1 ஸ்பூன் வரைக்கும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் காய்கறி எல்லாமே நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் 9 நாளும் நம்ம ப்ரோட்டீன் ரிச் சுண்டலை தான் சாப்பிட்றோம். இதை நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா நாளுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வகையான சுண்டலை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சுண்டலை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். அதே சட்டியில் 1 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 வர மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள். இப்போ நான் இதில் இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியேவும் கொடுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் இந்த தனியா மிளகாத்தூளை சேர்த்துக்கிறோம். வீட்டில் ரொம்ப குழந்தைங்க இல்லை சின்ன குழந்தைங்க தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னா இதை பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளி பொடி இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். ஒரு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு இதில் நம்ம இந்த காணி சேர்த்துடலாம். இதுக்கு நான் மிளகாய் கூட செல்லி போட்டு தாளிக்கல ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்வீட்டாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டு இதில் நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல. இப்போ கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பும் 1 ஸ்பூன் தேங்காய் பூவும் போட்டு இதை நம்ம இறக்கிடலாம். நம்மளோட ஸ்வீட் கான்சென்டர் ரெடி. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகாவும் 1/2 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயமும் போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன். இதுலேயும் நான் வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடியை நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டு கூட நம்ம அடிக்கடி மீதி நாள்களில் நம்ம செய்கிற சுண்டல்லையோ இல்லை பொரியலில் மீதி வந்ததுன்னா பொரியலில் கூட போட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஜீரணத்துக்கும் தனியாக ரொம்ப நல்லது, வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக தேங்காய்,
இந்த காரத்துக்கு ஏத்த அளவுக்கு கொஞ்சமா உப்பு. இப்போ நம்மளோட வேர்க்கடலை சந்தன் ரெடி. எண்ணெய் ஊற்றி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் கடுகு போட்டு தாளித்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக காயும் போட்டு நம்ம கொஞ்சம் அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்க பட்டாணி இதை சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம முழுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மிளகாய் கிள்ளி போட்ட அந்த எரிச்சே போதும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் சேர்த்தா நம்மளோட பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. எண்ணெய் ஊற்றி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் கடுகு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு எல்லா சுண்டலுக்குமே நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பில நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு இதுலேயும் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்மளோட கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. கொஞ்சமாக கழுவி போட்டு இந்த பாசி பருப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுங்க, அது உடஞ்சி போகும். அதனால் கொஞ்சமாக காயம் இருக்கும். நம்ம முன்னுக்கு வச்சுருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம அழகாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம நல்ல சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். அளவுக்கு நீடு காத்தால் தான் நம்ம வயிறெல்லாம் பொண்ணாகும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மினிமமான அளவுக்கு நம்ம பச்சை மிளகாவை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பண்ணி சேர்த்தா நம்மளோட பாசி பருப்பு சுண்டல் ரெடி. கடைசியாக நம்ம பண்ண போகிறது இனிப்பு சுண்டல். அதுக்கு ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கடுகு போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் சூடானோன்னா நெய் சூடானதுக்கப்புறமா அது சேர்த்துருக்கேன். நான் இதுலேயும் வேகும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை 1 to 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இது இனிப்பு நல்லா கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நம்ம இறக்கணும்னா நம்மளோட இனிப்பு சுண்டல் ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றினா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுண்டல் என்ன எப்படி வெளியாகுதுன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 9 வகையான நவராத்திரி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த சுண்டலை ஒவ்வொரு நாளும் செஞ்சு சாமிக்கும் நைவேத்தியம் பண்ணி குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான சுண்டலை கொடுத்து ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.